இதயத்தின் தயாரிப்பு அதிமுக பொதுச்லர் பழனிசாமியை எதிர்க்கும் விஷயத்தில் பன்னீர்செல்வம் உறுதியாக இல்லை என அவரது ஆதரவாளர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர் ராமநாதபுரம் தொகுதியில் அவர் போட்டியிடுவதற்கு முன் நடந்தவற்றை பட்டியலிட்டு புலம்பி வருகின்றனர் அவர்கள் கூறியதாவது அதிமுகவை தன் கரங்களுக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற பன்னீர்செல்வத்தின் முயற்சிக்கு பாரதிய ஜனதா துணை நின்றது அவரையும் தினகரனையும் கூட்டணியில் சேர்த்து லோக்சபா தேர்தலை சந்திக்க பாரதிய ஜனதா முடிவு செய்தது பன்னீர்செல்வம் தலைமையிலான குழுவுக்கு பாரதிய ஜனதா கூட்டணியில் பதிமூன்று தொகுதிகள் வரை தருவதாக தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை கூறினார் பதிமூன்று தொகுதிகளில் போட்டியிட்டு இரட்டை இலை சின்னத்துக்கு பன்னீர்செல்வமும் பீஃபாம் அளிக்கும் பட்சத்தில் நாற்பது தொகுதிகளுக்கு பழனிசாமியும் பி ஃபார்ம் அளித்தால் தேர்தல் கமிஷன் குழப்பத்தில் இருவருக்கும் இரட்டை இலை சின்னம் தராமல் முடக்கும் என்பதே திட்டம் ஆனால் பதிமூன்று தொகுதிகளில் போட்டியிட தன்னிடம் போதுமான அளவுக்கு நிதி வசதியில்லை என பன்னீர்செல்வம் மறுத்துவிட்டார் ஆறு தொகுதிகளிலாவது போட்டியிடுங்கள் என அண்ணாமலை வலியுறுத்தினார் ஆனால் தன் மகன் ரவீந்திரநாத்துக்காக தேனி தொகுதியை மட்டும் விட்டுக் கொடுத்தால் போதும் என்றே பன்னீர்செல்வம் கூறி வந்துள்ளார் வெறுத்து போன அண்ணாமலை தினகரனிடம் பேசினார் அவர் பன்னீர்செல்வம் குறித்து சரியான மதிப்புடன் கருத்து சொல்லவில்லை கூடவே தான் போட்டியிட்டால் மட்டுமே தேனி தொகுதியில் வெற்றி பெற முடியும் என்று கூறி தொகுதியை உறுதி செய்து கொண்டார் ராமநாதபுரம் தொகுதியில் பன்னீர்செல்வமே போட்டியிட்டால் கட்டாயம் வெற்றி பெறுவார் என்றும் கூறினார் இதையடுத்து ராமநாதபுரம் தொகுதி பன்னீர்செல்வத்துக்கு ஒதுக்கப்பட்டது தொகுதி ஒதுக்கப்பட்டதும் இரட்டை இலை சின்னம் கேட்டு தேர்தல் கமிஷனிடம் பிஃபார்ம் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் சுயேச்சை சின்னம் கேட்டு பெற்றார் அவரது ஆதரவாளர்களின் இரட்டை இலை ஆலோசனையை பன்னீர்செல்வம் ஏற்கவில்லை தொகுதி ஒதுக்கப்பட்ட அடுத்த நாளை தனக்கான ஒரு குழுவினரோடு ராமநாதபுரம் தொகுதிக்கு சென்றார் பன்னீர்செல்வம் தாமாக முன்வந்த பலருக்கும் பணிகள் ஒதுக்கி கொடுக்காமல் அலட்சியப்படுத்தியதால் வந்த சிலரும் நமக்கென்ன என்று ஊர் திரும்பிவிட்டனர் பன்னீர்செல்வத்தின் ஆலோசகர் போல செயல்படும் வைத்தியலிங்கம் கூட முழுமையாக பணியாற்றாமல் கிளம்பினார் அவர் இடத்தில் நின்று ரத்தினசாமி மட்டும் பணியாற்றினார் தன் உறவுக்காரர்கள் ஓரிரு கட்சிக்காரர்களை வைத்து சுயேச்சை சின்னத்தை தொகுதி முழுக்க கொண்டு சென்றார் பன்னீர்செல்வம் அவருக்கு அதிமுக மற்றும் ஜாதிய ஓட்டுகள் முழுமையாக கிடைத்தாலும் அது வெற்றிக்கு போதுமானதா என்று தெரியவில்லை தேர்தல் பிரச்சாரம் முடிந்ததும் வாக்காளர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்ட பொருட்கள் ராமநாதபுரம் கொண்டு வரப்பட்டன ஆனால் தொகுதி முழுக்க பரிசுப் பொருட்கள் போய் சேரவில்லை பரிசுப் பொருள் விநியோகிக்க நியமிக்கப்பட்ட முகவர்களே அதை அபகரித்துக் கொண்டனர் முன்னதாக சுப்ரீம் கோர்ட் அறிவித்த பின்பும் தேர்தல் கமிஷனை அணுகி இரட்டை இலையை கேட்டு விண்ணப்பம் கொடுக்கலாம் என்ற திட்டத்தையும் தன்னை சார்ந்தவர்களை செய்ய விடாமல் பன்னீர்செல்வம் தடுத்துவிட்டார் பழனிசாமியோடு முழு திடத்துடன் பன்னீர்செல்வம் மோதவில்லை என்ற எண்ணம் அவரது ஆதரவு அதிமுக தலைவர்களிடம் எழுந்து உள்ளது தேர்தலுக்கு பின் இது எப்படி செல்லும் என புரியாததால் அவரை நம்பி தொடர்ந்து பயணிக்க தயங்குகின்றனர் பழனிசாமிக்கு எதிரான மனநிலையில் இருக்கும் அதிமுக தலைவர்களை ஒன்றிணைத்து எதிராக போராட முடிவெடுத்துள்ளனர் பழனிசாமிக்கு எதிரான மனநிலையில் இருக்கும் அதிமுக தலைவர்களை ஒன்றிணைத்து எதிராக போராட முடிவெடுத்துள்ளனர் இதற்காக பெங்களூரு புகழேந்தி தலைமையில் கூப்ப கிருஷ்ணன் ஜேசிடி பிரபாகரன் கே சி பழனிசாமி ஆகியோர் அடிக்கடி பேசி திட்டம் வகுக்கின்றனர் தேர்தல் முடிவுகளுக்கு பின் பன்னீர்செல்வம் குழுவினர் தனித்து செயல்பட முடிவெடுத்துள்ளனர் என்கிறது அந்த வட்டாரம்